ज्येष्ठव्या भगवपुत्राः यद्येकोपि गयां व्रजेत् पल कुछ पिंदा और पैनावद कई पिंडमाटाना अब स्मृति सुल आग अंत काल वर्दा कष्ट इो रैल ऐर एल्को रूपा पेट पत् ना पेट वंर अंत काल कष्ट पल पे पिंदा उत्तरा कड़सि वरी गयायाम पिंडदान त्रिभि पुत्र से पुत्रता गयल पिंडदान पड़ा अत्रत्व सिद्धिक अंमारी गया पादम विष्णु पाद पितृ पूजन पड़ोंगे रोम ना पितृ पूजन और पुस्तक எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பலது இருக்கு. அந்த மாதிரி ஆஜவர்கவாடிகள் வேதிக ஸ்ரீ புத்தகம் ஆரம்பித்து எல்லாருக்கும் புரிய முடியாக எளிய நடையில் நிறைய விஷயங்களை எழுதியிருக்கார். நான் ஒரு தடவை என்கிட்ட வரும்போதெல்லாம் புத்தகத்தை கொடுப்பார், விடாமல் படிப்பேன். நல்ல விஷயம் சரியான ஒரு நன்னா எழுதுறாங்க. நிறைய பேர் படிக்க சொல்லி நானும் கொடுத்துருக்கேன். நிறைய பேரும் அந்த புத்தகத்தை கொடுத்து படிங்க படிங்கமே அவள் அவர்கிட்ட கொடுத்து திருப்பி புத்தகம் வர வச்சுன்னு அப்படியே நிறைய பேர் புத்தகம் வாங்கி படிக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கா. இதெல்லாம் எதுக்குன்னா இத்தனை நாள் இந்த ராமூர்த்தி சார் ராஜமோட அப்பா வைத்திய சொன்னது ஒரு காரணம் தலைமுறை ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுறது. அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பத்தோஸ்தாக வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் புஸ்தகமாக போட்டு இதெல்லாம் புரியும்படியாக பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் எல்லோரும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும். மூணு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பலன் இருக்குது விசேஷங்களாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அனுஷ்டானம் பண்ணணும். ரூபானா பைசா தங்கம் வெள்ளியெல்லாம் ரஷன் பண்ணணும்னா லாக்கரில் வைக்கணும். धर्म रक्षणங்கிறது அனுஷ்டானத்துக்கு வர வேண்டியது. அதனால் அது லைப்ரரி மாதிரி புத்தகத்தை வச்சா பிரயோஜனப்படாது. அது அனுஷ்டானத்துக்கு வர வேண்டிய வரைக்கும் உள்ளது தர்ம ரட்சணம். பாக்கி எல்லா ரட்சணமும் லாக்கரில் வச்சு பந்தோஸ்தாக வைக்க வேண்டியது. நிஜமாக லாக்கரில் வச்சு என்ன வச்சாலும் கூட நமக்கு கூட வர போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல, எல்லாம் போயிட போகிறது. தர்ம ரட்சணம் ஒன்று தான் நம்மளோட கூடவே என்றைக்கும் வரக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது மாதிரி விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அது பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணணும், அதனுடைய பலத்தை அடையணும். அதுக்காகத்தான் பித்ரு பூஜனங்கிற புத்தகத்தை போட்டிருக்கார். நிறைய என்னென்ன காரியம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. சந்தேக விளக்கங்கள், சந்தேக நிவாரணின்னு அதில் ஒரு பக்கம் வரும். அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரெண்டும் அதெல்லாம் ராஜவானுடைய அப்பா வைத்தியநாத சாஸ்திரம் எழுவார். நல்ல வைத்தியநாத சாஸ்திரம் எழுவார். பண்ணு 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 கூடாது 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 பண்ணு பண்ணுன்னா என்னென்ன பண்ணணும்னு அர்த்தம், கூடாதுன்னா விட்டுடணும்னு அர்த்தம். ரெண்டு தினசாவும் அவர் ஜனங்களுக்கு புரியும்படியே எளிய நடையில் என்னென்ன தான் பண்ணணும் என்னென்ன தான் பண்ணக்கூடாது, தர்மம் சர அதர்மம் மாச்சர ரெண்டும் பண்ணணும். தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அதர்மத்தை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரெண்டையும் அவர் எழுதுவார். இதை பண்ணு பண்ணு பார் அடுத்தது கூடாது கூடாதுன்னு அடுத்த விஷயம் எழுதுவார். அந்த மாதிரி ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுட்டா தான் முடியும். பண்ணுறதையும் வச்சுக்கணும், பண்ணாதையும் விடணும். ஒரு நல்ல பயிர் வளரணும்னா அதுக்கு எவ்வளோ தூரம் ஜலம் விட்டு உழுது எழுது பயிர் போட்டு உரங்கள்லாம் போட்டு வளரணுமோ அந்த அளவுக்கு மத்தியில் ஒரு கலையும் பிடிங்கினா தான் அந்த பயிர் நல்லா வளரும். அதுபோல் நல்ல தர்மம் நல்லா வளரணும்னா நம்ம அனுஷ்டானம் நல்லா வளரணும்னா அதுக்கு இடைஞ்சல் அவ்வளோதும் செஞ்சு அதையும் எடுத்தால் தான் முடியும். எடுக்கிறதுல எடுக்க முடியலன்னா போகாது. அது நம்ம மாத்திரம் இல்லை, பகவானே அந்த காலத்துலேருந்து எதா எதா ஹி தர்மஸ்ய கிலானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய்ச்சி துஷ்கிருத்தம். யார் தர்ம அனுஷ்டானங்களோ அவளை காப்பாற்றுறதும் யார் தர்மத்துக்கு விரோதமாக கூட அவளை சிக்ஷை கொடுக்குறதும் பகவானே அந்த காலத்துலேயும் ஆரம்பித்து வச்சுருந்தா. நம்ம ஒன்று புதுசாக ஒன்று பண்ணலை. அதை வச்சு தான் புண்ணிய பாவம்னு சொல்லிட்டு இப்போ பாப காரியம் பண்ணாதே புண்ணிய காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு படிச்சுன்னு வரோம் எல்லாம். அதனால் ஒருத்தருடைய சொந்த புத்தியினால் வந்ததில்லை நம்மளுடைய மதம். கிருஷ்ண பரமாத்மா நாமெல்லாம் பக்தி பண்ணுறோம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதோ. நான் சொன்னேங்கிறது நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை அர்ஜுனா. சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கோ அதுமாதிரி பண்ணு, என்னது பண்ணு இது பண்ணாதே என்ன சொல்லிருக்கோ அதெல்லாம் பண்ணுன்னு அவனுக்கு சொல்கிறது மூலமாக நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியவஸ்துன்னு. அதனால் எல்லாரும் நம்முடைய தர்மத்து மேலேயும் நம்முடைய தர்ம கிரந்தத்து மேலேயும் அதை சொல்கிற ஆள் மேலேயும் விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு அதன்படி அனுஷ்டானம் பண்ண வேண்டும்காக தான் இந்த வைதீசி மூலமாக சந்தேக விளக்கங்கள் ஒன்று, பிதிரு பூஜனங்கள் 2 புஸ்தகம், மாத்திருக்கையான ஒரு ஊர் இருக்குது அகமதாபாத் பக்கத்தில் சித்தபூர்னு ஒரு ஊர். சித்தபூரில் மாத்திருக்கையான ஒரு ஊர். அங்கே அப்பா இருக்கும்போது அம்மா முன்னாடி போயிட்டான்னா அங்கே போய் கூட பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன். நான் யாத்திரை குஜராத் போயிருக்கும்போதெல்லாம் அங்கே தங்கியிருக்கேன். 10 நாள் நவராத்திரிலாம் பண்ணியிருக்கேன். சித்தபூரில் ரொம்ப விசேஷமான சரஸ்வதி அங்கே ஓடுறது. பல இடத்துல சரஸ்வதி தெரியாது, சில இடத்துலாம் தெரியும். அந்த ஊரில் சரஸ்வதி நந்தி வந்து அங்கே போகிறது. அங்கே சோமநாத்தில் இது மாதிரி சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மறையும். அந்த மாதிரி ஒரு மகாக்ஷேத்திரம் சித்தபூர். அது மாத்திரையான்னு பேர். அது அப்பா இருக்கும்போதே கூட அம்மா போயாச்சுன்னா போகலாம். ஆனால் பித்திருக்கையாவுக்கு அப்பா போன பாடு தான் போகணும். அது பித்திருக்கர்மாக்களுக்கு முக்கியமான ஒரு விஷ்ணு பாதம். அதனால் அது பீகாரில் கயான் க்ஷேத்திரத்தில் விஷ்ணு பாதம் இருக்குது. அக்ஷய வடம் இருக்குது. அங்கே பண்ணினான்னா அக்ஷயமான பலம் கிடைக்கிறதுக்காக அக்ஷய வடம் கூடவே இருக்குது. அது அலகாபாத்தில் தோன்றி அந்த அக்ஷய வடம் திரிவேணி சங்கமத்து பக்கத்தில் அக்ஷய வடம் அங்கே தோணி அங்கேருந்து பீகாரில் இருக்கக்கூடிய கயா வரைக்கும் அந்த ஒரு மரம் வேறு அவ்வளோ தூரம் போகிறது. அது ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கா. இன்றைக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கோம். அக்ஷய வட சிராத்தம் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. அப்படி பித்திருக்கர்மாக்களுடைய ஒரு முக்கியத்துவங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த உடம்புக்கா இந்த ஜீவனுக்கா இன்னும் கேள்வியெல்லாம் கண்டு பதிலாக அதில் எழுதியிருக்க. உடம்பு பிறப்புது, கர்மாவினாலும் பிறக்கிறது. கர்மா முடிஞ்ச உடனே உடம்பு போயிடும். ஆன போதிலும் கூட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், ஜீவனுக்குள்ள அதிஷ்டானமாக உள்ள பிராணனுக்கு இந்த கர்மாக்கள்லாம் பண்ணால் தான் நல்ல கர்மாக்களை பண்ணித்தனுடைய பலனாக அடைஞ்சி நல்ல வாய்ப்பை எல்லாம் பெற முடியும். அதனால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போய் நமக்கு நல்லது பண்ணும். நெத்தியில் வீழ்த்து வச்சுட்டே வந்தோம்னா அது உள்ளுக்குள்ளே போய் அப்படியே ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை நல்ல சிந்தனையும் உண்டு பண்ணும். விபூதி, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் இட்டுனோம்னா மேலே மேலே அப்படியே போய் நல்ல சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். டேப் ரெக்கார்டர் உபன்யாசம் எடுத்தால் முதல்ல ஒரு டேப் எடுத்தால் அந்த உபன்யாசம் வரும். ரெண்டாவது டேப் அது மேலே அப்படியே எடுத்துட்டாக்க முதல் உபன்யாசம் அழிஞ்சிடும். அந்த மாதிரி கர்மாக்களை பண்ண பண்ண இது விபூதி குங்குமம் போன்ற சம்ஸ்காரங்கள்லாம் பண்ண பண்ண யுகோபிய சம்ஸ்காரம், சாத சம்ஸ்காரம், பிதர் சம்ஸ்காரம்லாம் பண்ண பண்ண இந்த உடம்பால் அது பண்ணினாலும் உள்ளத்துக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்காத சக்திக்கு இந்த பிராண சக்திக்கு அதெல்லாம் போய் நல்ல சம்ஸ்காரத்தை கொடுத்து நல்ல பிறவியை கொடுப்பதற்கு வாய்ப்பாக அமையும். ஆக பண்ணுவது உடம்பு வேலையை பண்ணினாலும் உடம்பு முடிஞ்ச ஒருபாடு பண்ணினாலும் அந்த காலத்தில் நிறையா பண்ணுறது இப்போல்லாம் போயிடுது. அதுவே மகாதோஷங்கள். அந்த காலத்தில் ஸ்நானம் பண்ண உடனே சுகோதகன்னு சொல்லி தலையை அப்படி முன்னாடி கொண்டு வந்து ஸ்நானம் பண்ணிட்டு கரையில் கொண்டு விடுவாள். அப்போது ஒரு மந்திரம் சொல்லுவாள். கல்லாவோ மண்ணாலோ கோவாவோ இப்படியோ இருந்தால் கூட அவளுக்கு இந்த தீர்த்தம் கிடைக்கட்டும்னு போயே விடுத்துப்பா. வாசோதகன்னு வேஷ்டி புழிஞ்சு கரையில் விடுவாள். அந்த ஜலம் விட்டாலும் இதேமாதிரி கல்லோ பண்ணுவோம் இப்படியோ இருந்தால் கூட அவளுக்கு போட்டோம்பா. எப்படி போகிறோம்னு தெரியாது. இல்லை நம்ம செஞ்ச பாவம் நமக்கே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா. அதுக்காக அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சு இந்த வாசோதகம் சுகோதகம் அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறதுன்னே புரியாது. இப்போ வாழ்க்கை போயே போயிடுத்ததெல்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு கர்மாக்களையாக பண்ணணும். ஜாத கர்மா முதல் அந்தியேஷ்டி வரை செத்து போகிற வரைக்கும் இதை பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்குமே அதுவாக என்னென்ன மாதிரி பண்ணணும். அது தேகத்துக்கு பண்ணாலும் தேகத்தோடு நிற்கிறதுல உள்ளுக்குள்ளே போய் அது சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணுறது. வக்கீல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார்னா அவரை பார்த்த உடனே எப்படி நமக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள்லாம் வருமோ. ஜட்ஜின்னு தனியாக இருந்தார்னா வேறு எதுவும் இருக்கும். அந்த ஸ்தானத்தில் உட்காந்த உடனே எப்படி நம்ம மனசை ஒரு எண்ணங்களை மாற்றுறதோ ஒரு எண்ணத்தை கொடுக்குறதோ. போலீஸ்காரன் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே நமக்கு எப்படி ஒரு மனசு மாறுறதோ சிந்தனைகள் மாறுறதோ அதுபோல் உடம்பை பார்த்து மனசு மாறுறதுங்கிறதுக்கு உதாரணம் சொன்னேன். அதுபோல் உடம்பில் பண்ணுற சம்ஸ்காரங்கள்லாம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பிராணனுக்கு போய் நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்குறது நிறைய வாய்ப்பாக நிறையா அமையிறது. அதனால் எல்லோரும் இந்த உடம்பு தானே பிறந்தோம் போகிறோம் சாப்பிட்றோம் இதுக்கு என்ன உழவுன்னு நினைக்காமல் இந்த மாதிரி உடம்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ பொண்ணினால் கிடைக்கணும். கிடைக்காது. ஏதோ 100 கோடி மக்கள் ஆகிட்டோன்னு பயப்பட வேண்டாம். இதில் இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி நல்ல சிந்தனையோடு உண்டு செத்து போகிறோம் தான். அதான் எண்ணிக்கையில் அர்த்தம். அதான் மனுஷத்துவம். பாக்கியெல்லாம் மனுஷரூபேன மிருகாச்சரந்தி. மனுஷ வேஷம் போட்டு மிருகமே இருக்கிறது தான். சம்ஸ்காரம் எங்கே இருக்கோ அங்கே தான் மனுஷத்துவம் வரும். அந்த பலம் கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலத்தில் சோமதேவ சர்மா வைதிக ஸ்ரீ அவர் ஒரு பேப்பர் நடத்திருந்தார் வைதிக தர்மவர்த்தின்னு. இப்போ வைதிக ஸ்ரீ எல்லா இடத்தையும் ஸ்ரீ வளரணுங்கிறதுக்காக வைதிக ஸ்ரீயோடு சேர்ந்து சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம் வேதத்தில் சொல்கிற மாதிரி வைதிக ஸ்ரீ வளர்ந்து அது மூலம் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு நல்லா பண்ணிட்டுருக்கார். எல்லோரும் வீட்டுக்கு வீடு என்ன புஸ்தகம் வாங்கினாலும் வாங்கலைனாலும் இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு படித்து அதுபடி கர்மானுஷ்டான படத்துக்கு வந்தால் அது அவருக்கு புஸ்தகத்துக்காக சொல்லலை, நம்முடைய தலைமுறையும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளும் நல்ல கதி அடைகிறதுக்கு நல்ல சம்ஸ்காரத்தோடு நல்ல சிந்தனையோடு போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். குழந்தைகளுக்காக எவ்வளவோ நம்ம செலவு பண்ணி எல்லாம் வாங்கி வைக்கிறோம், இது அவசியமாக வருங்கால சமுதாயத்துக்கு தெரியணுங்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல கிரந்தங்கள்லாம் வாங்கி படித்து அவைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு முக்கியமாக எல்லோரும் தர்மோ ரட்சதி ரட்சிதா. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர்.